ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரீவியஸ் இயர் லேப் அசிஸ்டன்ட் க்வெஸ்சன் மற்றும் ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நண்பர்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே தவறாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது போன்ற சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் செய்து கொண்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் இது உதவும். அதனால் இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கமெண்ட்ஸும் தெரியுங்க, அதுக்கு தகுந்தாற்போல் நான் வீடியோவை ப்ரிப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, சூயஸ் கால்வாய் இணைக்கும் கடல்கள் பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, நோய் கிருமிகளின் மறைமுக பரவல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் மூலம் கிருமிகள் பரவுதல். வானியல் அழகு என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சூரியனின் மையத்திலிருந்து பூமியின் மையம் வரை உள்ள சராசரி தொலைவு தான் வானியல் அழகு. அடுத்ததாக, இந்திய அரசியலமைப்பின் டேர் சட்டப்பிரிவின்படி எவரையும் விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா Article 22. அடுத்ததாக, டெல்லியும் மும்பையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை குறிப்பிடுக அப்படின்னு, இதுக்கு பார்த்தீங்கன்னா NH8. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கடைபிடிக்கும் நாள் பார்த்தீங்கன்னா May 31. முக்குருத்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா நீலகிரி. அடுத்ததாக கூற்று கொடுத்துருக்குறாங்க, என்னென்னா தாமிர பாத்திரங்கள் தூய்மைப்படுத்தப்படவில்லை எனில் பச்சை நிற படிவும் தோன்றுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தாமிர பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தூய்மைப்படுத்த அப்படியே விட்டுட்டிங்கனாக்கா என்ன ஆகும்னா, பச்சை நிறப்படிவம் வந்து தோன்றும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படித்திற்கான காரணம் பார்த்தீங்கன்னா கார தாமிர கார்பனேட். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.